வெல்கம் டு KGR சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, என்ன மாங்காய் காமிக்கிறேன் பாக்குறீங்களா? இந்த மாங்காயை வச்சு நான் மாங்காய் பச்சடி பண்ண பாரு. இப்ப நம்ம மாங்காய் பச்சடி செய்ய அடுப்பு பத்த வச்சுக்கலாம். அடுப்பு பத்த வச்சு சட்டி அடுப்புல வச்சுக்கலாம். இப்ப சட்டி காஞ்சிருச்சு, நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். சூடாயிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அது கூட பச்சை மிளகாய் வெங்காயம். வெட்டி வச்ச மாங்காயை இது கூட சேர்த்துக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். கடுகு போடும்போது எதுக்கு கொஞ்சம் எட்டியே நின்னுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இன்னைக்கு தேவையில்ல, மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த யூடியூப் ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தோம், போய் அடுப்படியில் நின்னா அந்த டிஷ்ஷு வேவுதா வேவலையோ, நாங்கள் வெந்து செத்து போய்த்தோம். இதுக்காண்டியே போய் ஒரு அடுப்பு வாங்கிட்டு வந்து காத்தோட்டமாக வச்சுக்கிட்டு சமைக்கிறோம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த அடுப்பு வேற ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரானைட்டெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. மிளகாத்தூடி போட்டுக்கலாம். நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், நிறையா போடுறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட 2 வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஃபைனலாக மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டானே, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு கலரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம மாங்காய் பச்சடியோட வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.